40 பேர் அமைச்சிருக்கோம். ஆஹா, நாடாளுமன்றமே நடக்க போகுது. அங்கிள் வணக்கம். அங்கிள் ஆ தயா, வா தயா. எப்படி இருக்க தயா? நல்லா இருக்கேன் அங்கிள். நல்லா இருக்க தயா. இந்த பதவி பிரமாணம் பண்ண போறோம். ஆமா, அதான் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை ஏதாவது இருந்தா கேட்கலாம்னு வந்தேன். தயா அப்படி இல்லை தயா, நாடாளுமன்றமே நடுங்கணும் தயா. ஆகா, அந்த நாடாளுமன்றத்தை வந்து நம்ம நடுங்க வைக்கணும் தயா. நடுங்க, இந்த அளவுக்கு நடுங்கினா போதுமா அங்கிள்? இந்த அளவு வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தயா. தயா, இப்போ என்னன்னா, நம்ம உறுப்பினர்கள் பதவி ஏற்கும் பொழுது நம்ம மந்திரம் ஸ்லோகன் இதில் இருக்கு தயா, அதான் எழுதி வச்சிருக்கேன் நான். சரி, அதை நீங்க படிச்சுட்டு 40 பேருக்கு சொல்லிட்டு தயா, சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து நடுங்கணும் தயா. ஓகே அங்கிள், இப்போ நீங்க நடுங்க வைக்க சொல்றீங்க. கள்ளச்சாராயத்தை பத்தி கேட்டா நம்ம நடுங்கி போயிருமே. கள்ளச்சாராயம் என்ன கள்ளச்சாராயம் தயா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேர் செத்துருக்காங்களே. அது ஆந்திரால தானே தயா? ஐயா, கள்ளக்குறிச்சி நம்ம ஊரு, விழுப்புரம் பக்கத்துல இருக்கு. விழுப்புரம்? விழுப்புரம் அது எங்க தயா இருக்கு? ஐயா, நம்ம ஊரியா என்னைய இது கூட தெரியாம இருக்கீங்க தயா. அப்போ வந்து கேகேஎஸ் சார் தானே தயா அங்கே இருக்காரு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை பற்றி பேசினாலே உங்களுக்கு இதாகுது. நான் பார்த்துக்கிறேன் இதை. சரி தயா. சரி, நீங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்கள் தயா. அதான் தயா, இதில் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எழுதிட்டேன் தயா. எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா? ஆஹா, நம்ம மந்திரம் இருக்கே. இருக்கா தயா? இப்போ மட்டும் பாருங்கள் நாடாளுமன்றத்தை எப்படி நடுங்க விடுறேன்னு. தயா பையா இதராவோ. மே தயா பையா ஹே ஈஸ்வர் கே சபத் லேதே ஹோ. ஹிந்தி தெரியாது போடா குரூப் தானே நீங்க? ஹிந்தியில கிதர் ஹிந்தி மாலும். ஓகே, மதராஸ் மே ஹிந்தி மாலும் நை. அச்சா, பாலிடிக்ஸ். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் யூ ஃபார் ரிமெம்பரிங் மீ. தயா பயா எனும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான பற்றுதலும் இந்திய நாட்டின் இறையாண்மையை காப்பேன் என உறுதியேற்கிறேன். வாழ்க பெரியார், வாழ்க தலைவர், வாழ்க அண்ணா, வாழ்க தளபதி, வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். ஹூ இஸ் உதயநிதி? உதயநிதி அமர மாளிகை. ஓ, மதராசி. ஆ, மதராசி. ஆ, உதயநிதி நேம் நாட் டெல்லிங் ஃபுட் நையே ஃபார் டிஎம்கே பீப்பிள். ஆ ஆ, அச்சா அச்சா. ஜெய் உதயநிதி. ஓகே ஓகே. எம்பி ஃப்ரம் திருவண்ணாமலை, தமிழ்நாடு. அண்ணா பையா இதராவோ. போதும் பையா, திஸ் நாட் டிஎம்கே ஆஃபீஸ். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். வாழ்க 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 ஏவா வேலு. ஏவா வேலு? ஏவா வேலு? ஏவா வேலு பையா, மை ஏரியா பிக் படாக்கை. திருவண்ணாமலை, எம் கே ஸ்டாலின் யுவர் சிஎம் யூனோ. எம் கே ஸ்டாலின் மை ஏரியா சோட்டாபாய். சோட்டாபாய். ஏவா வேலு படாக்கை. படாக்கை மை ஏரியா சிஎம் சோட்டாக்கை. சோட்டாக்கை எம்பி படாக்கை. மை ஏரியா. நைஸ் நைஸ் நைஸ். ஏவா வேலு நை கிதர் நை 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 மீ கிதர் நை. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வெரி மச், தேங்க்யூ. எம்பி ஃப்ரம் கிருஷ ணகிரி தமிழ்நாடு, கோவிந்தலு பையா இதராவோ. மே கோவிந்தலு ఇని నేను ఈ భారత దేశలు విశ్వాసంగా మనపూర్వంగా పని చేస్తారు. యు గో ఓన్లీ ఐ కాల్ తమిళనాడు ఎంపీస్ ఓన్లీ తెలుగు. యు యు జి 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 నేను తమిళనాడు కృష్ణగిరి ఎంపి. తెలుగు ఈ తమిళనాడులో సగంజా. వాట్ తమిళనాడు వాట్ సగంజా? నేను కంటిన్యూ చేస్తా. అండర్స్టాండ్. కంటిన్యూ కంటిన్యూ. జై బాలయ, జై తెలుగు, వాళ్ళక తమిళ్. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు భయ్యా. భయ్యా ஆஞ்சி, உதயநிதி நேம் மிஸ்ஸிங், சோறு வேண்டாமா? தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஜி. ஜெய் உதய். ஜெய் உதய், தன்யவாதலு. தயா, கேள்வி எடக்க முடுக்காதான் வரும். உதய் பேசுனீங்களே, கள்ளக்குறிச்சி பிரச்சனை இருக்கே, அதெல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படி. அதை நம்ம பார்த்துக்கலாம், முக்கால்வாசி நம்ம தெலுங்கு ட்ரான்ஸ்லேட் செய்யணும், நாங்கள் அர்த்தம் காதல். மீரு பொத்தி கொண்டு நின்னும். ஓகே அண்டி, உன்னால பல பிரச்சனை. ஓகே அண்டி, இவனெல்லாம் எதுக்கு சீட்டு கொடுத்தாங்க? அண்டி கிருஷ்ணகிரி எம்பி. அண்டி உண்டி, நீ கம்ளர். சார் கேட்கலாம் சார். நீங்க போய் இப்படி உதய் பேர்லாம் சொல்லி பதவி ஏத்துருக்கீங்க, என்னதையா இது? என்ன கேள்வி? பத்திரிகையாளர் புதுசு போல. நீங்க இந்த தேர்தல் எல்லாம் கவர் பண்ணீங்களா? 40 தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம உதய் அவர்கள் தான் காரணம். யார் வெற்றிக்கு மூலப்பொருளாக இருந்தாங்களோ, யார் வெற்றிக்கு காரணமோ, அவங்கள பெயரை உச்சரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ கள்ளசாராயம் பேசுறாங்களா, மெத்தனால் பேசுறாங்களா? மூலப்பொருள் மெத்தனால் தானே இப்போ பிரச்சனையா இருக்கு. மூலப்பொருள் தாங்க என்னைக்குமே பிரச்சனை. யோ, கள்ளச்சாராயத்தை பத்தி அதை கேட்டு தொலை போறோம், அமைதியா இருக்கும். கள்ளச்சாராயம்
கள்ளச்சாராயம் இல்லை, கள்ளக்குறிச்சியில் எங்கள் எம்பி ஜெயித்துள்ளார், அதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். கள்ளக்குறிச்சியில் எங்களுக்கு தோல்வி நிறை கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதை பொய்யாக்கி காட்டி விட்டோம். ஒத்திக்கிட்டு நிக்கலாம், வாயை கிழிச்சு விட்டுருவேன். என்ன நீயே ஓவரா பண்ற, உங்கதுல ஆரஞ்சு கோஷ்டி இருக்கு. உங்க கட்சியில ஏழு எட்டு கோஷ்டி இருக்குன்னு இங்க வந்து நீ சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிற, அமைதியா நிக்கணும். நம்மள விட ஸ்கோர் பண்ண பாக்குறான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை வந்து நான் சொல்ல இங்க விளைகிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்து பிள்ளையார் மாம்பழம் வாங்கினாரு, ஆனா முருகர் உலகத்தையே சுத்தினாரு, மாம்பழம் கிடைக்கல. அதே கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதய் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள 400 பெரியார் இருக்காரு, 3500 அண்ணா இருக்காங்க, 2500 யார் இருக்கா, கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் கலைஞருங்க, சும்மா சொல்லுங்க, கலைஞர் இருக்காங்க, 2000 சரி, கார்ல் மார்க்ஸ் கலைஞர் எல்லாம் ஒண்ணு தானே, அப்படி இருக்காங்க. 400 பெரியார்லு, 300 அண்ணா, 200 கலைஞர். ஏமா இந்தி, மன்னிச்சுலு மன்னிச்சுலு மன்னிச்சுலு, மீர் கண்டினியூ செய்யி. ரொம்ப ட்ரபிள் பண்றாங்க, என்ன பண்ண. அதனாலதான் அந்த கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட். ஸோ உதய் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளேயே வந்து நீங்க சொல்ற அந்த அண்ணா உச்சரிப்பு வந்துருது, பெரியார் உச்சரிப்பு வந்துருது, மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் எல்லா உச்சரிப்பு வருது. அது வந்து மத்திய அரசு நமக்கு செய்யும் துரோகம், அது ஒரு மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தில் இருந்து தமிழக மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உதய குறிக்கோள். ஒரே குறிக்கோள், அடுத்த தேர்தலிலும் இதே வாக்குறுதியை நாங்கள் கொடுப்போம், மக்களிடம் அதை நிறைவேற்றி காட்டுவோம். இந்த 40 அடுத்த கேள்விங்க. ஐயா, நீங்கெல்லாம் வந்து கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உதய வந்து பிள்ளையாரோடையும் முருகனோடையும் சிவபெருமானோடையும் ஒப்பிட்டு பேசுறீங்களே, இது என்ன அப்படின்னா, உங்க பொருள் எடுத்து உங்களே போடுறது, புரியுதுங்களா? நீங்க நம்புற கடல் எடுத்து உங்களே போடுறது, அதான் வந்து எங்களுடைய கான்செப்ட். எங்க கலைஞரே வந்து வசனம் எடுத்தா தெரியுங்களா, கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்கள் கூடாரமாகிவிட கூடாது என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். சார், நாடாளுமன்றத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது குறை இருக்கா உங்களுக்கு? ஆ, உந்தி பிரச்சனை உந்தி. பஜ்ஜியில் ஏதோ சட்னி லேதோ, பஜ்ஜியில் உப்பு லேதோ, ஒட்டினே லேதோ, மிளகா பஜ்ஜி, ஆ மிளகா ஆல்சோ லேது. யோ, உன்னே ஓம் பிரச்சனை மட்டும் சொல்கிறேன். இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம தெரு கடையில் இருங்க, 10 வகையான வடைகள் போடுறாங்க, 15 வகையான பஜ்ஜி போடுறாங்க, ஒரு பாராளுமன்றத்தில் 2 வகையான பஜ்ஜி தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம். இதுக்கு வந்து மத்திய அரசு உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு தான் நாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டை வந்து போடுறோம். ஆமா, எதுக்குன்னு கேக்குறீங்களா? இதுக்கு தான் பஜ்ஜி வந்து தட்டுப்பாடு இருக்குல்ல. ஆமா, நாடாளுமன்றத்துக்குள்ளே பஜ்ஜி தட்டுப்பாடு, நாடு முழுவதும் என்ன நிலைமை? தெலுங்குக்காரன் பாருங்க, நல்லா பஜ்ஜி திம்மா, அவனே உப்பு இல்லைன்னு சொல்றான். காரமும் லேது, காரமும் லேது. பாவம் பாருங்க, நாக்கெல்லாம் செத்து போயிருச்சான் உப்பு இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு. ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும், இதை பத்திரிகையாளர்கள் நாடு முழுக்க பரப்பணும். ஏனென்றால் ஏமண்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அண்டே மாட்டாடுன்றாரு ஏமிதி. ஆமா, ஏம் பாபு, இதுதான் திமுக காரனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபாலோ செஸ்தாரு. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதய. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி. வாழ்க, வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர்.